Hi friends, welcome to our channel Dabs Inventory. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேரளா ஸ்பெஷல் சட்னி. வாங்க என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு வெள்ளை வெங்காயம் எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வரமிளகாய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு தேவைனா புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு சைடில். அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறோன்னா மிக்சி ஜாரில் போடுறோம். ஃபஸ்ட்டு வெள்ளை வெங்காயம் போட்டுக்கோங்க, நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் கிள்ளிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி, கொஞ்சம் பேர் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் கம்மி காரத்தை தான் விரும்புவாங்க. அதுக்கேற்ற உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து காரத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு கருவேப்பில் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதையெல்லாம் என்ன பண்ணலான்னா நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க நல்லா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா நம்ம சட்டி எடுத்து வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணுறோம். ஆயில் வந்து மேக்ஸிமம் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறக்கு பாருங்கள், தேங்காய் எண்ணெய். அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். ஆயில் ஆட் பண்ணக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா மறைச்சி வச்சுருந்த அந்த சட்னி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நீங்கள் வந்து கொட்டிடுங்க. மறைச்சி வச்சதை எடுத்து நீங்கள் சட்டியில் போட்டுருங்க. நீங்கள் இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா கேஸ் சிம்மில் தான் வைக்கணும். ஏன்னா ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆயிரும், கருகிரும் சீக்கிரமாக, அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம மிச்சம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கை எடுக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கை எடுக்காமல் நல்லா கிளறிட்டே இருங்க, அடி பிடிக்கவே கூடாது, நல்லா கிளறி கிளறிட்டே இருங்க. அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக என்ன ஆட் பண்ணோம்னா அந்த புளி நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணியை மட்டும் ஆட் பண்ணுங்க. புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சட்னிலேருந்து எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சிருக்கணும், பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வந்து நீங்கள் கலரிட்டே இருக்கணும். நல்லா வேகட்டும், இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். பார்த்தீங்களா எண்ணெய் தனியாக பிரிஞ்சிருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த அளவுக்கு எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு நிற்கணும். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.